ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சப்பாத்திக்கான ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போறோம். வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் நான் வந்துட்டு ரெடி பண்ணி காமிக்க போறேன், சைட் டிஷ் ரெடி பண்ணி காமிக்க போறேன். அது செய்வதற்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்ப்பதற்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ இந்த சூப்பரான ரொட்டிக்கான சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் லேடிஸ் ஃபிங்கர் வச்சு ஒரு பொரியல் சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி ஒரு ஹாஃப் கேஜி வந்து நான் வெண்டைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் தேவைப்படும், ஒரு டீஸ்பூன் ஒரு இஞ்சி பூண்டு தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு நான் மிக்சியில் வந்து கொஞ்சம் குறை குறான அரைச்சிருக்கேன், ரொம்ப நைஸாக இல்லாத குறை குறான அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரெண்டு தக்காளி டொமேட்டோ ரெண்டு பியூரி பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்து நான் மிக்சியில் போட்டு அதனுடைய பியூரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் தேவைப்படும் எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு ஓமம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து இது தேவையான அளவு. இதெல்லாம் செய்வதற்கு ஒரு 75-100 கிராம் எண்ணெய் தேவைப்படும் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு ருசிக்கேற்ப உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ட்ரை மசாலா பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ இது செய்முறையில் எப்படி செய்வதுன்னு செய்முறையில் போய் நம்ம பார்க்கலாம். வாங்க நல்லா காய தொடச்சி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை. அது வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கம் சைட்ஸ் எடுத்துட்டு ஒரு 1-1.5 இன்ச் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா வெண்டைக்காவும் நம்ம இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். வெண்டைக்காவும் வந்துட்டு இது 1-1.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம இது செய்முறையில் பார்க்கலாம் செய்வது எப்படின்னு. கடாய் வச்சுட்டு நம்ம வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்த ஒரு 75 கிராம் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன் நான், எல்லாமே விட்டுட்டேன். காஞ்சது இந்த வெண்டைக்காய்லாம் நம்ம இதில் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தான் விட்டுருக்கேன். மறுபடியும் இந்த எண்ணெய் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு இதே கடாயில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த எண்ணெயிலே நம்ம இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் 1/2 குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாதி வந்து வெந்துடுச்சு, இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு, 1/2 குக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுட்டு இதே எண்ணெயில் இந்த வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த வெங்காயம் வந்து இப்பயும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எப்படி நம்ம வெண்டைக்காய் வதக்கணுமோ அதே மாதிரி 1/2 குக் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். இது பாருங்கள் கொஞ்சம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வெங்காயம் வதக்கி எடுத்துக்கினாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். வாங்க பார்த்துட்டு போர்ஷன் இதுக்கு வந்துட்டோம், மெயின் பார்ட் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். ஓமம் வேணாம்ன்றது ஸ்கிப் பண்ணிவிடுங்க, போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓமம் போட்டால் இந்த பொரியலுக்கு 1/4 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டு வதக்கி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோம். நம்ம வந்துட்டு கியூரி டொமேட்டோ நம்ம வந்து தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறீங்களா, அதுவும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா ட்ரை பவுடர்ஸ் மசாலாஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி
ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள், மஞ்சத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம கரம் மசாலா வந்து லாஸ்ட்ல வந்து ஆட் பண்ணலாம். நல்லா இது வந்து வதக்கலாம், போட்டு வதங்கிட்டோம் வதங்கிட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து சிம்மரில் வச்சு நல்லா வேக விடுங்க. அந்த மசாலாவை நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். என்னுடைய சேனலில் நான் ஏற்கனவே வந்துட்டு தாபா ஸ்டைல் பிண்டி மசாலா போட்டிருக்கேன், கீழே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கும். இதில் கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு மாத்திரம் நான் உப்பு போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் ஆட் பண்ணும்போது நம்ம அதுக்கும் கொஞ்சம் வெண்டைக்காய் வெங்காயம் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கும் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறேன் இந்த மசாலாவுக்கு மாத்திரம், ஏன்னா அப்போ தான் வெண்டைக்காயில் வந்து நல்லா அந்த உப்பு வந்து நல்லா பிடிக்கும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து இது வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி சிம்மரில் வேக வைக்கலாம். ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது வந்து சிம்மரில் வச்சு வேக விடலாம். நம்ம இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வந்து செமி கிரேவியாக தான் அது அப்படி தான் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சி நான் காமிச்ச குவான்டிட்டியை விட இன்னும் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் சேர்த்துக்கினா உங்களுக்கு ஒரு கிரேவி டைப் வரும். சிம்மரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நம்ம பார்க்கலாம், இது ஓப்பன் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தீங்களா, இந்த வெண்டைக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இது கலக்கி விடலாம். ஒரு சூப்பரான நம்மளுக்கு வெண்டைக்காய், ஒரு டிஃப்ரெண்ட்டான வெண்டைக்காய் பொரியல், சப்பாத்தி, பூரி, நான், ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்துட்டு மறுபடியும் இது வந்து நம்ம மூடி போட்டு சிம்மரில் வச்சு வேக விடலாம். இருக்கு நம்மக்கிட்ட கரம் மசாலா, கரம் மசாலா வந்து நம்ம நல்லா கொஞ்சம் தூவி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ இந்த வெண்டைக்காய் அப்புறமா வெங்காயத்துக்கெல்லாம் நம்ம சேர்த்து உப்பு போட்டிருப்போம். இப்போ கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆம்ச்சூர், இது காய்ந்த மாங்காய் தூள், இது இது இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு இது இருக்கு மேங்காய் பவுடர், அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஒரு புளிப்பு தன்மைக்காக ஆட் பண்ணிருக்கேன். இது இல்லாதவங்க 1/2 லெமன் ஜூஸ் வந்து இந்த ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு என்கிட்ட வந்து ஆம்ச்சூர் இது வந்துட்டு ட்ரை மேங்காய் பவுடர் இருக்கு, அதனால இது நான் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு புளிப்பு தன்மைக்கு. பாருங்க ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் ஆம்ச்சூர் பவுடர் புளிப்பு தன்மைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி கலக்கி விட்டு நம்ம இது சிம்மரில் விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து இது சிம்மரில் வச்சு நம்ம எடுக்கலாம். போட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு எடுக்கலாம். நல்லா இந்த வெண்டைக்காயோட அந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி வரும் நம்மளுக்கு. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, நல்லா ட்ரையாக இதெல்லாம் வந்து நல்லா கலந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய பிண்டி மசாலா இது பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நம்மளுடைய பிண்டி மசாலா சர்விங் பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய சப்பாத்தி, ரோட்டி, நான்கான பிண்டி மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் எம்மியாக இருக்கும். நம்மளுடைய வெண்டைக்காய் பொரியல், லேடிஸ் ஃபிங்கர் பொரியல் வந்து கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் KGF. பாய்.